அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபமானது 19ஆம் தேதி நடைபெற்றது. இந்த 19ஆம் தேதியில் இருந்து தொடர்ந்து இந்த திருவண்ணாமலை மலை உச்சியில் 11 நாட்கள் தீபம் எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ தமிழகத்தில் அதிகமாக மழைப்பொழிவு ஏற்பட்டு வந்திருக்கு. அதுலேயும் திருவண்ணாமலையில் அதிக மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் மழைப்பொழிவின் போதும் 3வது நாட்களாக தொடர்ந்து இந்த தீபமானது எரிந்து வருது. இந்த ரம்மியமான, அதாவது மேகமூட்டங்கள் சூழ இந்த தீபமானது எரியும் அதிசய ரம்மியமான வீடியோ காட்சியையும், அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் நடந்த அற்புதமான ஒரு தகவலை பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் 2668 அடி உயர மலை மீது மகாதீபம் ஏற்றப்பட்டதை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பரவசத்தோடு தரிசனம் செய்தாங்க. அப்போது எழுந்த அரோகரா முழக்கம் விண்ணையே எட்டியது. கோயில்களில் மட்டும் இல்லாமல் வீடுகள்லையும் விளக்கேற்றி பக்தர்கள் கார்த்திகை தீப திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடினாங்க. சிவபெருமானில் பஞ்சபூத தலங்களில் பக்தர்களால் நெருப்பு தலமாக போற்றப்படுவது அப்படின்னா அது திருவண்ணாமலை கோவில்தான். சிவபெருமான் மலை வடிவமாக காட்சியளிப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை திருவிழா 10 நாட்கள் சிறப்பாகவே கொண்டாடப்பட்டு வரும். இந்த ஆண்டு கார்த்திகை மாத தீப திருவிழா கடந்த வாரம் தொடங்கி விமர்சையாக நடைபெற்று முடிந்தது. தினசரியும் பஞ்ச மூர்த்திகள் ஊர்வலம் நடைபெற்றது. சில தினங்களுக்கு முன்பாக எளிமையான முறையில் தேரோட்டமும் நடைபெற்றது. மலை மீது மகாதீபம் ஏற்றப்பட்டது. அதற்கான கொப்பரையும் அதற்கான சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டு மலை உச்சிக்கு எடுத்து செல்லப்பட்டது. தீபம் ஏற்றுவதற்கு 3500 லிட்டர் நெய்யும் 1000 மீட்டர் காடா துணிகளும் அடுத்தடுத்த மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டு இந்த திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருநாளில் 6 மணிக்கு ஏற்றப்பட்டது. தீப திருவிழாவுடைய 10ஆம் நாள் அன்னைக்கு அதிகாலை 3:30 அண்ணாமலையார் கருவறை முன்பு ஏகன் அநேகனாக மாறியும் அநேகன் ஏகனாக மாறும் தத்துவத்தை விளக்கும் விதமாக சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பரணி தீபம் ஏற்றுவாங்க. பின்னர் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுடைய உள்பிரகாரத்தில் வலம் வந்து உண்ணாமுலை அம்மன் உள்ளிட்ட அனைத்து சன்னிதானங்கள்லையும் பரணி தீபம் ஏற்றப்படுவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கட்டளைதாரர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையோருக்கு அரோகரா அப்படின்னு பக்தர்கள் முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தாங்க. அண்ணாமலையார் ஆலயத்தில் மாலையில் சிறப்பு பூஜைக்கு பின்னர் அர்த்தநாதீஸ்வரர் நடனமாடியபடி காட்சி அளித்தார். சரியா 6 மணிக்கு சாமி சன்னதி முன்பு அகண்ட தீபம் ஏற்றப்பட்டது. அந்த விளக்கு ஒளி தென்பட்ட அதே நேரத்தில் 2668 அடி உயர மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. அப்போது அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு பக்தர்கள் முழக்கமிட்டாங்க. இது எங்கும் எதிரொலித்து இருந்த வண்ணம் இருந்திருக்கு. இதையடுத்து வீடுகள்லையும் அனைவரும் தயாராக வைத்திருந்த விளக்குகளை ஏற்றினாங்க. கோவில்களில் மின் விளக்குகளையும் எரிய விடப்பட்டது. அடுத்து ஒளிவெள்ளம் பரவியது. வான வேடிக்கைகளும் நடைபெற்றது. இந்த தீப திருவிழா நடந்து 3 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் இந்த திருவண்ணாமலையில் பரவலாக அதிக மழைப்பொழிவும் ஏற்பட்டு வந்திருக்கு. அந்த மழைப்பொழிவிலையும் இந்த திருவண்ணாமலை தீபமானது எரிந்த வண்ணமே காட்சியளிக்கிறது. அந்த வீடியோ காட்சியை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி இன்றைய தினம் உள்ளூர் பக்தர்கள், அதாவது வெளியூர் பக்தர்கள் என 20,000 பேருக்கு
19 தேதி அனுமதி அளிக்கப்பட்டது. அனைவரும் கிரிவலம் வந்தாங்க. அதே நேரத்தில் கோவிலுக்குள்ளார சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படலை. மலை மீது ஏறவும் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படலை அப்படின்னு தான் சொல்லணும். திருக்கார்த்திகையின் போது குறைந்தபட்சம் வீடுகளில் 27 தீபங்கள் ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. 27 நட்சத்திரங்களையும் குறிக்கும் வகையில் விளக்குகளை ஏற்ற வேண்டும் என்பது தான் ஒரு ஐதீகமாக சொல்லப்பட்டு வருது. வீட்டு முற்றம், சமையலறை, திண்ணை, மாடம், பூஜையறை, கொள்ளைபுறம் என அனைத்து இடங்கள்லையும் தீபம் ஏற்றுவது சிறப்பானது. இருந்தாலுமே அனைவரும் தீபத்தை ஏற்றி வைத்தாங்க. கார்த்திகை தீப திருவிழா தமிழகம் முழுவதும் சிவன் விஷ்ணு ஆலயங்கள்லையும் முருகன் ஆலயங்கள்லையும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்திருக்கு. இது போலவே திருச்சி, மலைக்கோட்டை, திரும்பரங்குன்றம், முருகன் கோவில் உள்ளிட்ட தமிழகம் முழுவதிலும் இருக்கிற பிரசித்தி பெற்ற சிவன் மற்றும் முருகன் ஆலயங்கள்லையும் கார்த்திகை தீப திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு. வீடுகளில் 27 விளக்குகள் ஏற்றுவது ஒரு ஐதீகம். 27 விளக்குகள் ஏற்றினால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பதும் ஒரு ஐதீகம். திருவண்ணாமலை மலை மீது மகாதீபம் ஏற்றியவுடன் அனைவருடைய இல்லங்கள்லையும் தீபங்களை ஏற்றுவார். தென் கைலாயம் அப்படின்னு போற்றப்படும் திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோவிலில் இறைவன் சுயம்புமூர்த்தியாக மேற்கு பார்த்த நிலையில மிகப்பெரிய சிவலிங்க வடிவில் எழுந்தருளியிருக்காரு. இந்த மலையின் உச்சியில உச்சி பிள்ளையார் அம்மை மலையின் நடுப்பகுதியில் தாயுமான சுவாமியும், மட்டவார் குழலையம்மன் மலையின் கீழ்ப்பகுதியில் மாணிக்க விநாயகரும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வந்தாங்க. இந்த கோவிலில் கார்த்திகை மகாதீப திருவிழா ஆண்டுதோறும் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படும். அதன்படி இந்த ஆண்டுக்கான கார்த்திகை தீப திருவிழா கடந்த 13 தேதி தொடங்கியது. 237 அடி மலை உச்சியில் அமைந்திருக்கிற உச்சி பிள்ளையார் சன்னதிக்கு முன்பிருக்கிற சுமார் 30 அடி உயரமான கோபுரத்தில் வைக்கப்பட்டிருக்கிற பிரம்மாண்டமான செப்பு கொப்பரையில் 300 மீட்டர் அளவுள்ள பருத்தி துணியும் திரியாக கொண்டும் 90 லிட்டர் இழுப்பு எண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் நெய் ஆகியவைகளை கொண்டு தயார் செய்யப்பட்டிருந்தது. கடந்த 6 நாட்களுக்கு முன்பாக தயாரிக்கப்பட்ட தீபத்திரியில் மாலை நேரங்களில் 4 நாட்கள் நல்லெண்ணெயில் உப்பு எண்ணெய் ஊற்றும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நவம்பர் 19 தேதி மாலை நேரத்தில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டாங்க. இதற்கு முன்னேற்பாடு பணிகளை கோவில் உதவி ஆணையர் மற்றும் பலர் இந்த பணிகளை செய்திருந்தாங்க. இது போலவே கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையத்தை அடுத்திருக்கிற குட்டையூரில் 700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாதேஸ்வரன் மலையில் அமைந்திருக்கிற இந்த கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு நவம்பர் 19 மதியம் மாதேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்று மாலையில் மலை உச்சியில் வைக்கப்பட்டிருந்த மகாதீபத்திற்கு சிவமந்திரங்கள் முழங்க 100 கிலோ நெய் ஊற்றப்பட்டு மகாதீபம் ஏற்றினாங்க. அப்போது பக்தர்கள் அரோகரா முழக்கமிட்டு வெளிப்பட்டாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் வஜ்ரகிரி மலை மீது இருக்கிற மரகதாம்பிகை உடனுறை பசுபதீஸ்வரர் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா ரொம்பவே சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. விழாவை ஒட்டி ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ வஜ்ரகிரி வடிவேலன், ஸ்ரீ பசுபதீஸ்வரர், ஸ்ரீ மரகதாம்பிகை, ஸ்ரீ பைரவர் உள்ளிட்டோருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்களும் நடத்தப்பட்டது. அதற்பிறகு அச்சிறுப்பாக்கம் நகர வீதிகளில் மூலவிளக்கு வலம் வந்து மாலையில் மலையில் இருக்கிற பசுபதீஸ்வரர் கோவிலுக்கு வந்தடைந்தாங்க. அதன் பின்னர் ஸ்ரீ பசுபதீஸ்வரர் கருவறையில் இருந்து மூலதீபம் ஏற்றப்பட்டு கோவிலின் எதிரில் இருந்த மகா கொப்பரையிலையும் மகாதீபம் ஏற்றினாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகு குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா சிறப்பாகவே நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை 4 மணியில இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலை வலம் வந்து இறைவனை வழிபட்டாங்க. இதனைத் தொடர்ந்து மாலை அகண்ட தீபமும் ஏற்றப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுபோல கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் அடுத்த 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுந்தர சூடேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை தீப விழாவை ஒட்டி மலைக்கோவிலின் மீது பார்த்தீங்கன்னா திருக்கோடி தீபம் ஏற்றி கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு முழக்கமிட்டு வழிபட்டாங்க. கார்த்திகை தீபத்தை ஒட்டி சந்திர சூடேஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தது. பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்ததோடு வான வேடிக்கைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றினாங்க. இது போலவே ரொம்ப பிரசித்தி பெற்ற பழனி முருகன் கோவிலையும் இந்த கார்த்திகை தீப திருவிழா பார்த்தீங்கன்னா ரொம்பவே விமர்சையா பல்வேறு கட்டுப்பாடுகளோடு கொண்டாடப்பட்டது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சிறப்பான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இது போல் பல சிறப்பான தகவலை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.